எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்கள் கீதா கா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வயசுக்கு வந்தோனே என்ன கொடுக்கணும் எந்த டைம் கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து இப்ப எங்க அம்மாச்சி எல்லாம் அப்பே பிடிச்சே அப்பே எல்லாம் வந்து நாங்க வயசுக்கு வந்தோனே என்ன எப்படி கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு பக்குவத்தை எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க எங்களுக்கும் அது மாதிரி கொடுத்திருக்காங்க நாங்க அது மாதிரி தான் இருந்திருக்கோம் இப்போ வந்து பெரியவங்க நம்ம கூட இருக்கிறது இல்ல ஏனா வந்து நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் மாத்துறதுக்காக நம்ம வந்து சில இடங்கள் மாறி போயிர வேண்டியதா இருக்கு அதனால நம்ம பெரியவங்க கூட வச்சுக்க முடியல நம்மளால அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து தெரிய மாட்டது எனக்கு வந்து ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி அக்கா வயசுக்கு வந்தேனே பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கிறதுக்கான்னு கேட்டிருந்தாங்க அதனால தான் சரி அவங்களுக்காகவும் மத்தவங்க தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ போ எடுக்கலாம் அப்படினு சொல்லி தான் நான் இத வந்து எடுக்கிறேன் அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளைங்க வந்து வயசுக்கு வந்திருச்சுனா அப்ப நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போய் இருக்காங்க அங்கேயே நம்ம பார்த்துட்டோம் அனுப்பி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க பிள்ளைங்கள அப்படினா வீட்டுக்கு வந்தவனே அவங்களுக்கு பசியா இருந்துச்சுனா எந்த நேரம் இருந்தாலும் பரவால சாப்பாடு கொடுத்து அவங்களை உட்கார வச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அம்மாவோட தம்பி வீட்டுக்கு நாத்தனா வீட்டுக்கு இவங்க எல்லாம் சொல்லி நம்ம வந்து வர சொல்லுவோம் அவங்க அப்படி அது மாதிரி வந்தாங்கன்னா வந்தோடனே நான் பொண்ணை வந்து குளிக்க வச்சுட்டு மாலையெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி தாய் மாமன் வந்து மாலை போடுவாங்க போட்டுட்டு அப்ப ஃபர்ஸ்ட் அவங்களே என்ன நம்ம கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா கீரை விதை கீரை விதை போட்டு ஒரு ஸ்பூன் அளவு கீரை விதையும் பசும்பால் இல்லைன்னா நம்ம பாக்கெட் பாலே பரவாயில்ல நம்மள்ட்ட என்ன இருக்குதோ அதுதான் கொடுக்க முடியும் பாக்கெட் பால் அது எடுத்துக்கோங்க அது ஒரு டம்ளர் பாலும் அந்த கீரை விதைய அந்த பாலுக்குள்ள போட்டு கொடுக்கணும் குடுத்துட்டு அதை குடிச்ச கையோடைய ரஸ்தாளி பழம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அந்த பழத்துல ஒரு பழம் கொடுக்கணும் குடுத்துட்டு நம்ம வந்து அப்பெல்லாம் வந்து குச்சி தனியா ஒரு கீத்துல குச்சி கட்டி அந்த குச்சிக்குள்ளதான் நம்மளை வந்து விடுவாங்க விட்டுட்டு 7 நாளைக்கு அதுக்குள்ளேயே இருக்க வைப்பாங்க இப்ப வந்து காலம் நமக்கு அப்படிலாம் கிடையாது எல்லாமே ஒன்னாதான் இருக்கிறாங்க அப்ப நம்ம தனியா இருக்கும்போது ஏன் அந்த காலத்துல வந்து தனியா இருக்க வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த 7 நாளுமே வந்து ஆண்கள் முகத்துல முழுக்க விட மாட்டாங்க இப்ப நம்ம அப்பா இல்ல நம்ம கூட பிறந்தவங்க இந்த மாதிரிங்க மட்டும்தான் அன்னைக்குன்னு நம்மளை பாப்பாங்களே தவிர இந்த 7 நாள் மத்தவங்க வெளி ஆம்பளைங்களை நம்ம பார்க்க விட மாட்டாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா வெளியில வந்து பசங்களை வந்து பார்க்க கூடாது இப்ப நம்ம வந்து ஃப்ரெண்டு இப்ப மத்தவங்க இப்ப நம்ம யாரும் வர்றவங்கள பார்க்க கூடாதுங்குவாங்க அது ஏன் அப்படின்னா முகம் பின்னுக்கு வந்து முகப்பரு வருமா முகத்துல அதனாலதான் அந்த மாதிரி பார்க்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க சொல்லியிருந்தாங்க அது மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சிக்குள்ள உட்கார வச்சிடறாங்களா அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா விடிய காலையில விடியறதுக்கு முன்னுக்கே ஒரு 5 மணி போல நம்ம அந்த பொண்ணை எழுப்பி விட்டு பல்ல மட்டும் விளக்க சொல்லிட்டு வெறும் வயிற்றுலயே நம்ம வந்து கொடுக்கணும் அது வந்து என்ன கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா அப்ப வந்து கொடுக்கணும் என்ன கொடுக்கணும்னா இந்த நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெய் வந்து சுத்தமான எண்ணெயா எடுத்துக்கணும் சுத்தமான எண்ணெய் இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல கொடுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சுன்னா நாட்டுக்கோழி முட்டை கொடுங்க இல்லை உங்களால் நாட்டுக்கோழி முட்டை கொடுக்க முடியல அப்படின்னா பரவாயில்ல இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்குற முட்டையே கொடுக்கலாம் இந்த பாருங்கள் எங்கள் வீட்டு பெரிய கோழி முட்டை விட்டுருக்கு பெருசாக இருக்குது இந்த மற்ற நாட்டுக்கோழி முட்டை விட அது வேற கோழின்னு சொல்லியிருந்தான் அந்த கோழி முட்டை பாருங்கள் பெரிய முட்டையாக இருக்குது இந்த முட்டையை வந்து பொத்து ஊற்றி குடிக்கணும் ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை ஃபஸ்ட்டு எண்ணெய் குடிக்கணும் ரெண்டாவது முட்டை சாப்பிடணும் அப்போ எண்ணெயை வந்து ஒவ்வொருத்தவங்க என்ன செய்வாங்கன்னா முட்டையை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டையில் இந்த எண்ணெயை ஊற்றி கொடுப்பாங்க சில பிள்ளைங்க வந்து குடிக்க மாட்டாங்க இப்போ உள்ள காலங்கள்லாம் ஆனால் கண்டிப்பாக குடிக்கணும் ஏன்னா இதில் தான் நமக்கு வந்து சத்து நமக்கு இதில் தான் இந்த எண்ணெய் குடிக்கிறதுலையும் நம்ம முட்டை சாப்பிட்றது தான் நமக்கு நல்ல வலுவு ஏன்னா பின்னுக்கு வந்து நமக்கு இடுப்பு வலிக்கும் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தாவே ஒரு குழந்தைக்கு ஒரு வலுவு போகும்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம் நமக்கு வந்து இடுப்பு ரொம்ப ஜாஸ்தி இப்பெல்லாம் பெண்களுக்கு நிறைய இடுப்பு வலி அப்போதான் அதனால தான் நம்ம நம்மள மாதிரி இல்லாமல் நம்ம பிள்ளைங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரி எண்ணெய் நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் அந்த வயசுக்கு அந்த 30 நாளில் நம்ம கொடுத்தோம்னா நம்ம பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் இப்போ வாங்க அடுத்தாப்புல என்ன கொடுக்கணுங்கிறத பார்ப்போம் சமைச்சாச்சு இப்போ அப்படியே சமைச்சு இன்னைக்கு வந்து புளிக்குழம்பு கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு பாவக்காய் சமைச்சாச்சு சமைச்ச அடுப்புல இன்னைக்கு வந்து இதை செய்யலான்ட்டு இப்போ வந்து காலையில நம்ம முட்டையும் எண்ணெயும் குடிச்சிட்டா பிள்ளைங்களுக்கு வந்து என்ன செய்யும்னா நமக்கு ஒரு மாதிரி பெரட்ராப்ல இருக்கும் அந்த டயத்துக்கு நம்ம இப்போ ஒரு டம்ளரு உளுந்து எடுத்திருக்கேன் வெள்ளை உருட்டு உளுந்து இந்த உளுந்தை வந்து இப்போ நம்ம வறுத்துக்கலாம் நம்ம
நம்ம வந்து அந்த அந்த எண்ணெயும் முட்டையும் குடிச்சது நம்ம ஒரு மாதிரி பரட்டிட்டே இருக்கிறதுனால அப்ப அந்த உளுந்தை வந்து வறுத்து நம்மள்ட்ட ஒரு கிண்ணத்துல அவங்க கொடுத்துருவாங்க நம்ம வந்து அதை சாப்பிடணும் அதை சாப்பிடும்போது உளுந்து வந்து ரொம்ப இடுப்புக்கு வலுவு அதனால உளுந்து சாப்பிடணும் அந்த பரட்டாம இருக்க இந்த உளுந்து தான் மத்தது எது எது சாப்பிட்டா நமக்கு வந்து பரட்டி விடும் அதுக்காக தான் அடுத்த சவுண்ட் ரெண்டாவது அந்த உளுந்து கொடுப்பாங்க இந்த உளுந்தை வந்து பொழுதுనికి ரெண்டு ரெண்டாவ அந்த பரட்டற மாதிரி இருக்கையில ரெண்டு ரெண்டா வாயில போட்டு நம்ம மெண்டோம்னா அந்த பரட்டல் வராது சத்து இது ரெண்டாவது கலர் வந்து உளுந்து வர்க்க வர்க்க நேரா மாறுது பாருங்க கொஞ்சம் பொன்னிறமா வந்தேனே நல்ல வாசனையா இருக்கும் அப்ப வந்து நம்ம இறக்கி வச்சிரணும் ஆச்சு இந்த மாதிரி நல்ல வாசனையா இருக்கு பாருங்க இப்படி இருக்கும்போதே நம்ம வந்து உளுந்தை இறக்கிட்டு உளுந்தை வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு கிண்ணத்துல கொடுத்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சாப்பிட சொல்லணும் அப்படியே டெய்லியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டா அந்த மாதிரினா 7 நாளைக்கு வந்து நம்ம முட்டையும் அந்த எண்ணெயையும் குடிக்கணும் அந்த 7 நாளுமே இது 5 5 வாயில போட்டு மெல்லும்போது நமக்கு வந்து பரட்டவும் பரட்டாது சத்தாவும் இருக்கும் மத்தியானம் ஃபுல்லா காலையில குடுக்குறோமா அடுத்தப்புல என்னன்னா காலையில இட்லி பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் மத்தியானம் வந்து ரசம் பருப்பு தயல் கொடுக்கணும் ஏன்னா அது ரெண்டாவது நாள்னால அந்த அந்த ஃபர்ஸ்ட் நாளே இருக்கா இப்ப நைட்டு வயசுக்கு வந்தாங்கன்னா அந்த நைட்டு தண்ணி ஊத்திட்டு எப்படி இருந்தாலும் காலையில இருந்து அந்த மத்தியானம் வந்து ரசம் வச்சு ஏதாவது பருப்பு மட்டும் துவையில அரைச்சு கொடுக்கலாம் பருப்பு கடைஞ்சி கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணணும் நைட்டு அது மாதிரி ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படி பத்திய சாப்பாடு மாதிரி ரெண்டு நாளைக்கு கொடுத்துட்டு அப்புறம் மூணாம் நாள்ல இருந்து எப்படி நம்ம சாப்பிட்றது எல்லாத்தையுமே கொடுக்கலாம் இப்போ அந்த சாயந்திரம் இப்போ 5 மணி ஆயிடுச்சு நான் சொன்னது காலையில பால் அந்த முட்டையும் எண்ணெயும் சாப்பிடணும் சாயந்திரம் வந்து நம்ம வந்து அரிசி களிமாவு கொடுக்கணும் அதுதான் ரொம்ப சத்து வலு அதுக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நான் சட்டி அடுப்புல வச்சுட்டேன் ஒரு சொம்பு தண்ணி ஊத்திக்கிறேன் தண்ணி காயட்டும் தண்ணி காஞ்சோனே நான் ஒரு கப் வந்து அரிசி மாவு எடுத்துர்க்கேன் இந்த அரிசி மாவு களி இந்த அரிசி மாவை தான் போட்டு நம்ம வந்து களி கிண்ட போறோம் இந்த அரிசி மாவு களி கிண்டி நைட்ல கொடுக்கணும் நான் சாந்தரமா கொடுக்கணும் குடுத்துட்டு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாள்ல இருந்து 7 நாளைக்கு இந்த மாதிரியே வந்து எண்ணெய் முட்டை இது மாதிரி குடுத்துட்டு வரணும் குடுத்த கையோடைய அதுக்கு அப்புறம் அரிசி மாவு குடுத்த கையோடைய களி மாவு கொடுக்கணும் களி மாவு கொடுத்துட்டு அடுத்தாப்புல புட்டு மாவு கொடுக்கணும் இதெல்லாம் வந்து அந்த காலத்துல நம்ம பெரியவங்க நம்ம அம்மா அப்பா நம்ம அம்மாச்சி தாத்தா இவங்கெல்லாம் வந்து வயசுக்கு வந்துட்டாவே பாத்தீங்கன்னா அவங்க நம்ம கிட்ட வந்து இங்க வந்துருவாங்க வந்து நாங்களாம் வந்து தனியா தான் 7 நாளா குச்சுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க அப்ப அவங்க தான் எதா இருந்தாலும் கொடுப்பாங்க அம்மா தான் வந்து கூட படுத்துக்குவாங்க நம்ம கூட அதாவது வீடுனா எட்டி கிடையாது நம்ம வீட்லயே வந்து அப்ப எல்லாம் பாருங்களேன் திண்ணை கட்டி இருப்பாங்க அந்த திண்ணையில வந்து வச்சிருப்பாங்க அது முன்னையா இருந்தாலும் சரி பின்னுக்கா இருந்தாலும் சரி அந்த திண்ணையில தான் உட்கார வச்சிருப்பாங்க அப்ப வந்து நம்ம கூட வந்து அம்மா வந்து படுத்திருப்பாங்க அப்ப அதனாலதான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி களிங்கனா 7 நாளைக்கு எல்லா களியும் செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு ஒவ்வொன்னா சாப்பிடணும் இது எதுக்குன்னா வந்து நம்ம முக்கியமா பெண்களுக்கு வந்து இடுப்பு வலி இடுப்பு வலிதான் மெயினா எல்லாத்துக்கும் வலிக்குது அந்த ஒரு இதுக்கு தான் இப்பயும் எல்லாமே வந்து இடுப்பு வலிக்காவ இந்த மாதிரி உளுந்து உளுந்தங்களி அரிசி மாவு களி இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு இடுப்பு வந்து இன்னமும் வந்து நல்லா வலுவா இருக்கும் அதுக்குதான் இதெல்லாம் வந்து சாப்பிடுறது அப்புறம் பாத்தீங்கன்னா 7 நாள் அந்த மாதிரி இருப்பாங்க 7 நாள் அந்த பச்சை கீத்து இருக்கு பாத்தீங்களா அந்த கீச்ச அந்த கீத்தை வந்து எடுத்துட்டு போய் நம்மளையும் அதோடய நம்ம வீட்டில் குளிக்க வச்சிருவாங்க குளிக்க வச்சுட்டு நம்ம அந்த கீத்தை போய் நம்ம அம்மா அப்பா போய் நம்ம எங்கேயாவது முச்சேந்தி பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா இடம் காலி இடம் அந்த இடத்துல போய் அந்த கீத்தை வந்து கொளுத்தி விட்டு வந்துருவாங்க அதான் வந்து எப்படி கேட்பாங்கன்னா 7 நாள் குச்சி புடிங்கி சுட்டுட்டியா அப்படிங்குவாங்க அந்த குச்சி புடிங்கி சுட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளை குளிக்க வச்சுட்டு அன்னைக்குன்னு நாட்டுக்கோழி அடிச்சு கொடுப்பாங்க இது எப்படின்னா நமக்கு குழந்தை பிறந்தா எப்படி புண்ணியதன கையில பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நாட்டுக்கோழி அடிச்சு கொடுப்பாங்க அதே மாதிரியே 7 நாள் நாட்டுக்கோழிய அடிச்சு நல்லா ரசம் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அது நமக்கு சத்து இது ஒவ்வொன்றுலயும் நமக்கு வந்து ஆரம்பத்திலயே நம்ம பெரியவங்க வந்து வயசுக்கு வந்தோடனே நமக்கு இதெல்லாம் கொடுக்கறதுனாலதான் அப்ப உள்ளவங்க எல்லாம் பாருங்க இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா வலுவா இருக்கிறாங்க இப்ப இதை யாரு நம்ம வந்து சரியா பயன்படுத்த மாட்டாங்க இன்னொன்னு அவ்வளவா தெரியவும் மாட்டுது இப்ப உள்ள குழந்தைங்களும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இப்ப வந்து நீங்க நாட்டுக்கோழி முட்டையே பிள்ளைங்க குடிக்க மாட்டுதுன்னா எண்ணெயை கொடுங்க
கண்டிப்பா இல்ல அதையும் அந்த பிள்ளைங்க வந்து சாப்பிட முடியல மாட்டறாங்க அப்படினா எல்லாத்துலயுமே நீங்க எண்ணெயை வந்து நல்லெண்ணெய் வந்து எதிரெல்லாம் கலந்து கொடுக்க முடியுமோ நீங்க அந்த மாதிரி எண்ணெய் கலந்து கொடுங்க 30 நாளைக்கு ডেইলি முட்டை நைட் வந்து அவுச்சு அவுச்சு ரெண்டு எந்த நேரம் உங்களால கொடுக்க முடியுமோ மத்தியான நேரத்துல எல்லாம் வந்து முட்டை அவுச்சு கொடுங்க இப்போ வந்து நம்ம மாவு கிண்டிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு சொம்பு தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி வந்து கொதிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து மாவு கொட்டி கிண்டிக்கலாம் மாவு கொட்டி கிண்டும் போது கட்டியா வராத அளவுக்கு கட்டி வராம கிண்டிங்க போட்டாவே மாவு களி வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் அதனால பிள்ளைகளுக்கு ரெண்டு நாள் ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கிண்டிக்கி கொடுக்கலாம் அரிசி மாவு வீட்டுல இருக்கும் எப்பவுமே ஒரு கட்டி அச்சி வெள்ளம் எடுத்தாவே போதும் ஏன்னா அந்த பச்சரிசி மாவுல அவ்வளோ வலு சொல்லுவாங்க தேவையான அளவு சும்மா துளியூனு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா இனிப்பு போறதுனால உப்பு போடணுங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டாவே நல்லா பொத பொதன்னு வரும் மாவு பாருங்க நல்லா அப்படி வெந்திருக்கு இப்படி வெந்தது மாதிரி இருக்கையில நம்ம வந்து வெல்லத்தை போட்டுக்கலாம் மாவு வெந்திருக்கு நான் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டிருக்கிறேன் ஏன்னா ஏலக்காய் வந்து போட்டாலும் ரொம்ப வாசனையா இருக்கிறதுனால சரியா பிடிக்காது யாருக்கும் அவ்வளோக்கா இல்லை விரும்புறவங்க போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் இப்போ வெல்லம் போடுறேன் வெல்லம் வந்து ரொம்ப இனிப்பு கொடுக்க கூடாது தெவட்டுனாப்புல இருக்கும் கொஞ்சம் அரை இனிப்போட இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இப்ப அரிசி மாவு களி ரெடி ஆயிருச்சு இப்ப நம்ம வந்து இறக்கிக்கலாம் அரிசி மாவு களி ரெடி ஆயிருச்சு இதுல வந்து தேங்காய் பூ வந்து திருவி போட்டுக்கலாம் அதுல என்கிட்ட வந்து இன்னைக்கு தேங்காய் இல்ல அதனாலதான் போடல நீங்க உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா இதுல தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ரொம்ப ருசியாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த தான் ஃபஸ்ட் நாள் நைட்டு அது சாயந்தரம் வந்து கொடுக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு இந்த மாதிரி எண்ணெயும் முட்டையும் கொடுத்துட்டு 30 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அதை எல்லாமே 30 நாளில் சேர்த்தாகணும் பிள்ளைங்களுக்கு ஏன்னா வந்து அதுக்கப்புறம் கொடுத்தா வந்து ஒத்துக்காது வயிற்றால் போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதனால் வந்து இந்த 30 நாள்லேயே சேர்த்துக்கணும் என்ன சேர்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா கீரை ஐட்டமாக எல்லா கீரையும் எடுத்துக்கணும் தானியங்கள் வந்து இந்த மொச்சக்கட்டை தட்டைப்பயிறு கொள்ளு இதெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா நம்ம ஒரு நாள் போய் எல்லா இதுலேயும் ஒரு 50-100 வாங்கி எல்லாமே ஒரே நாள்லேயே ஊற வச்சு அப்போ எல்லாத்தையும் அதை கொடுக்கணும் ஆடு எடுத்துக்கிட்டா ஆட்டில் உள்ள ரதம் எல்லாமே கொடுக்கணும் கோழினா கோழி ரதம் அதே மாதிரி சுவீட்டு காரம் அந்த கோதுமை மாவு இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மொத்தமாக சாப்பிட முடியாமல் இருக்கிறதுலாம் வந்து எல்லா பொருளுமே அனைத்துமே எல்லாமே 30 நாளுக்குள்ளே இதை கொடுத்தாகணும் இது கொடுக்கறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்போ பெரியவங்களாம் அப்படிதான் கொடுப்பாங்க நீங்களும் அது மாதிரி உங்களுக்கும் கொடுங்க அதே மாதிரி 30 நாள் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறு மாதத்துக்கு டைம் ஆவாங்க அதுதான் வந்து மறுசடங்குன்னு சொல்லுவாங்க அந்த மறுசடங்கு ஆனவுடனே இப்போ எப்படி இருந்தோமோ அதே மாதிரியே 7 நாளைக்கு பிள்ளைங்களுக்கு அதே மாதிரியே கொஞ்சம் பக்குவமாக கொடுக்கணும் ஏன்னா வந்து நம்ம வயசுக்கு வந்தால் மறு மாதம் நமக்கு ஆகுறோம் அதனால அது மாதிரி கொடுக்கணும் அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா மறு மாதம் ஆகவே மாட்டாங்க 7 மாதம் வரைக்கும் டைம் மறு மாதம் ஆக மாட்டாங்க 1 வருஷம் கழிச்சு கூட ஆவாங்க அப்போ வந்து கேட்பாங்க இது மாதிரி ஒரு சிலருக்குலாம் இருந்திருக்கு அப்போ கேட்கல என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணி தீட்டு கடலேறி போய் வருமா அதனால 1 வருஷம் கழிச்சு கூட ஆகலாம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்க குழந்தைங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி வயசுக்கு வந்தோடனே என்னென்ன பொருள் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் எல்லாமே சொல்லிட்டேன் எனக்கு தெரியாதது எதுவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி சொல்லுங்க நானும் எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்றேன் முடிஞ்சா உங்களால இது எப்படி என்னென்ன கொடுக்கணுங்கிறத நீங்களும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்